கைஸ் இங்க என்ன பார்க்க போறோம் நான் புதுசா ஒரு மோட் வந்திருக்கு அதாவது கான்வே கிரின்ஜ் அப்படிங்கிற ஒரு மோட் வந்திருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அதுதான் நம்ம இன்னைக்கு விளாட போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஓரியன் எடுக்கிறதுக்கான டோக்கன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றேன் இது வந்து ஒன்னாவது லெவல் தான் இப்போ வரேன் அப்படி நீங்க கேட்கலாம் ஆனா இல்ல இது வந்து முதலே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மெமரிஸ் கூட போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஆட் இருக்கும் அதை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அதாவது ஒரு போன் ஃபயர் அதாவது கிடைக்கும் அது கிடைக்கிறது ஒன்றுதான் கிடைக்காத ஒன்றுதான் அதே மாதிரி ஒரே ஒரு லெவல் தான் வந்தீங்க சரி வாங்க அப்படி கிளப்பலாம் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் Rules and regulations. Na varra taniya. I'm waiting. கரேனாங்கிற ஒரு பேர் டெவலப் பண்ணுறதுக்கு புது புது மோட்ஸ் எல்லாம் விடுறாங்க புது புது கன்ஸ்கின் அது இது நல்லா ஃப்ரீயாக எல்லாம் விடுறாங்க அதில் ஒன்று தான் இந்த கான்வே கிரின்ஜ் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேறு ஒரு மோடு இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி வந்து ஒருத்தர் உட்காந்துக்குவாங்க அவங்க வந்து ட்ரைவ் பண்ணுறது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து எனிமிகளை அடிக்கிற மாதிரி அந்த மோட் தான் நினச்சி நான் உள்ளே போனேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது ஏன்னா இந்த முன்னாடி ஒருத்தர் வச்சிங்கன்னா இது சக்கர வண்டியே என்னமோ தெரியல இந்த குரோனா வச்சுருப்பானல அதாவது இந்த சிஆர்7 வச்சுருப்பானல அவங்க வந்து யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் ஆட்டு இருக்குது இது வந்து இங்கிருந்து அந்த அம்புக்குரி எங்கே போகுது அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் நின்னாதான் நம்மளுக்கு இந்த போயா வரும் நாங்கள் வந்து அப்படியே முன்னாடி போயிட்டு தான் முன்னாடி வந்து நிறைய இனிமே வந்தானுங்க அவனை அருவாலையே வெட்டி வெட்டி கில் பண்ணிட்டோம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா குளவால் போட்டால் அப்படியே புகஞ்சு போயிடுது என்னென்ன இதில் ஒரு வேலை வெஹிக்கிள் போகிறதுக்கு இன்னமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரை பண்ணிட்டு இருந்தால் அது இதுன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது நீங்களும் வேணால் நீங்கள் மோட் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருந்தது அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்கள் நின்னா தான் மூவ் ஆகும் அப்புறம் எனிமி வந்தாங்கன்னா அப்படியே நின்றுடும் அப்படியே வேறு லெவலில் முன்னாடி போயாச்சு இன்னும் அங்கே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போனோம் இந்த ஆனால் இவனுங்க ஒன்றுமே தெரியலையாட்டுருக்கு இவனுங்களுக்கு விளையாடுறதுக்கு அதனால் நாங்கள் வந்து ஈஸியாக போயிட்டோம் அப்படியே ஒன் டாப்பில் அடிச்சுட்டு அப்படி கிட்ட ஒரு மாஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு எனிமி இருந்தான் இந்த மாதிரி வச்சாங்க கூட கண்ணுக்கே தெரிய மாட்டேறான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தால் அவன் அடிச்சு போனானுங்கன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா MP40 டெஸ்டிகிட்ட எடுத்துகிட்டு முன்னாடி போனேன் போன ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் கனவு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இந்த ஃப்ரீ ஃபயரே எதுனா 10th அப்படிங்கிறதுனால இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது புது மாடலாக விளையாடி உங்களுக்கு கேம்ப்ளே போடுறேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு மாடல் இருந்து இன்னும் நிறைய மாடலாக உங்களுக்கு கேம்ப்ளே பண்ணி போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெசேஜ் முடிஞ்சு ஆனாலும் சும்மா சொல்லிட்டு கிடந்தேன் எப்படின்னு தெரியாமல் அதுக்கப்புறம் சும்மா அமௌண்ட் போட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெஹிக்கிளை கொண்டு வரணும் இது மாதிரி தான் அடுத்த டாஸ்க் அவங்களுக்கு நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஓடணும் டர்னு ஓடணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க நின்றுட்டுருந்தானுங்க ஆனால் பார்த்த ஒன்றும் தெரில ஒன்று அங்கே நின்றுட்டு இல்லை அவங்களுக்கு சுத்தமாக தெரியலையாட்டுருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து நின்னானுங்க போய் ஒரு ஒன்ட்டாக படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு நகை நகை நகர்ந்துட்டுருந்தானுங்க ஆனால் அறுவாலை வச்சு வெட்டிட்டேன் ஒருத்தர் மட்டும் ஆனால் ஃபில் பண்ணி போட்டானுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரியன் கேரக்டர் ஃப்ரீயாக வாங்குறதுக்கு நிறைய டோக்கன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் ஃபஸ்ட்டு தேர்ட் லெவலில் நம்ம எத்தனையும் போயாச்சு நீங்கள் எத்தனை லெவலில் போய்க்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரியன் பவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்னென்னமோ பவர் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்மைன்லாம் சிக்காதாமல் டேமேஜ் ஆகாது பாம்பு போட்டால் டேமேஜ் ஆகாது அப்புறம் ஜோனில் தான் டேமேஜ் ஆகுது எனிமடிச்சா ஒன்றும் ஆகாது ஆனால் நம்ம கிட்ட இருந்து அவனுக்கு பவர் போகும் ஹைட் பிளேஸ்லேருந்து அப்படியே கீழே குதிச்சாலும் ஒன்றும் ஆகாது நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் அவனுக்கு இருக்க அப்படியே அடிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு வேற லெவலில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் வந்து நம்ம என்னென்னா வந்து பின்னாடி போகும் அவனை அவனுக்கு என்ன முன்னாடி போகும் இவனுக்கு கொஞ்சம் கூட விளையாடவே தெரியல ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காகவே போகல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்தானுங்க அப்படியே அவனுங்களே கில் எடுத்துகிட்டு பாட்டு குட்டிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கால் கடியில் எந்த டேமேஜுமே போக மாட்டேங்குது இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தர் குளவால் போட்டால் அதுவும் விழுகலை ஆனால் இங்கே என்ன பவர்லாம் நிறைய ஏறுது பின்னாடி இருந்து எவனை அடிச்சு போட்டான் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் கன் எடுத்துகிட்டு ஓடினேன் இன்றைக்கி எப்படியாவது ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லேண்ட்மைன்லாம் பார்த்தா பார்த்தா பூயான் வந்துருச்சு ஏன்னா அந்த நிமிஷமும் முடிஞ்சிருச்சு அதனால் பூயா வந்துருச்சு சரி இந்த மேட்ச் டக்குன்னு முடிஞ்சிச்சு அதனால் நம்ம ஒரு தடவை ஃபஸ்ட்டு வந்து நம்ம தானே வெஹிக்கிள் கொண்டு போனோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனிமி கொஞ்சம் வெஹிக்கிள் கொண்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக அவங்களும் வெளியில் கொண்டு வந்தானுங்க அப்படியே மிஷின் ஷூ பிகின்ஸ் அப்படின்னு வந்துச்சு இங்கே கொஞ்சம் ப்ரோ பிளேயராகிட்டு இருந்தானுங்க ஆனால் பார்த்தாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல இப்படி அடிச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடற வச்சு ஒரு தடவை ஃபஸ்ட் கில் பண்ணால் அதே மாதிரி இந்த மேட்ச்லேயும் கரெக்டாக ஃபஸ்ட் கில் பண்ணால் அதுவும் ஹெட்ஷாட்டில் அப்போ இந்த மேட்ச் ரொம்ப ராசியாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து நின்னேன் இவனும் ஒருத்தர் வந்தால் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்தான் பின்னாடி இருந்து அடிக்கிற முன்னாடி இருந்து அடிக்க இப்போ பாருங்கள் நான் குளவால் போடுறேன் ஆனால் அது வந்து உடஞ்சி போயிருந்தா இங்கே பார்த்திங்களா இதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே எவனாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ளாஷ் பம்ப போட்டு தூக்கி வீசி போடுற அப்படி வெட்டா கொடுற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் இருந்தால் அவனை ஒன் டாப் அடிச்சுட்டு அப்படியே போய் அங்கே நின்றுட்டோம் முன்னாடி ஒருத்தர் சுட்டுட்டு இருந்தால் அவனே சுட்டான் அவனை டேமேஜ் போச்சுனால நீங்கள் ட்ரைனிங் போட்டு விளையாடுறத விட இதே போட்டு விளையாடுனாங்கன்னா கொஞ்சம் அதாவது ரிவார்ட்ஸாவது கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டபுள் கில் எடுத்துட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சுட்டுட்டு கிடக்கிறான் என்னடா ஒரு
கில்லும் கூட எடுக்க தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்கே ஒருத்த வந்தால் இவனே ஒரு ஹெட்ஷாட் அடிச்சுட்டு குவாட்ரா கில் அடிச்சிட்டேன் இப்படி எப்படியாவது கில்லிங் ஸ்ப்ரேட்டை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டா கில் அடிச்சிட்டேன் எப்படியாவது வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றி மிச்சி ஓடுறேன் அவனுக்கு கில் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் கடைசியில் அடிச்சு போட்டுடுறான் நீங்கள் நீ என்னடா பண்ணுறது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ வெறி வந்து போனேன் அப்புறம் ஃபஸ்ட் பிளட் ஆச்சா ஆனால் ஃபஸ்ட் பிளட் வரல. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஃப்ரீ ஃபயரில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பழைய ஃப்ரீ ஃபயர் வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், அதாவது ரொம்ப பழைய ஞாபகங்கள்லாம் வர மாதிரியே இருக்கும். பழைய ஃப்ரீ ஃபயர்ஸ் உண்டு அப்புறம் பழைய பிளேயர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்தேன். பழைய பிளேயர்ஸ் இல்லை அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு போட்டுருவாங்க. பழைய பிளேயர்ஸ் எல்லாம் வந்தேன் எல்லாம் மறுபடியும் பழசெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அடிச்சு போட்டுறாங்க கொஞ்சம் ஓவர் டைம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரத்தில் அந்த வெஹிக்கிளை வந்து கொஞ்சம் தள்ளிக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே தள்ள முடியாது அவ்வளோ நேரத்தை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டைம் வந்துச்சு, உங்கள் டைம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 41 மீட்டர் கலந்துருக்காங்க மேடை இருக்குது பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிடக்கணும் நான் நினச்சிட்டு இந்த வெஹிக்கிளை கடைசி வரைக்கும் கொண்டு போனால் தான் நம்மளுக்கு போய் அடிக்கோ இல்லாட்டி நான் ரெண்டு பேத்துக்கு சமமாக தான் வரும் மறுபடியும் இன்னொரு மேட்ச் தொடங்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்படியெல்லாம் இல்லை அவங்கள விட அதிக மீட்டர் கடந்துட்டாலே நம்மளுக்கு போயை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அடுத்து தோணுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா அடி அடி நடிச்சுட்டு இருந்தேன் அந்த அலாக் பையன் அவன் என்னடா பண்ணுறேன் தெரியல லெஜண்டிக்கு நின்று அடிச்சிருக்கிறான் ஓ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓடினேன். இங்கே எப்படியாவது அவன் சாகடிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சாகடிச்சிட்டான். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்த முன்னாடி வந்தான் அவனை ஒன்ட்டா படிக்கிறன்ற பேரில் என்னென்னமோ பண்ணிட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஓட்டி விட்டுட்டு அப்புறம் பின்னாடி ஒருத்த வந்தானே அவனுங்களே அடித்தான் அவனுங்க ஒன்ட்டா படிச்சிட்றானுங்க என்னென்னே தெரில திடீர்னு எங்களுக்கு வந்ததையும் அவனுக்கு ஒன்ட்டா பிடிக்கிறானுங்க. 128 மீட்டர் கடந்தாச்சு எப்படியோ போயா கிட்ட வரப்போகுது. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் போயா வராதோ வரதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்கு அடிச்சு போடுறானுங்க எங்கள் மேட்ச் வரும்போது. ஆனால் அவனுக்கு இருக்கும்போது அடிக்கவே மாட்டேறானுங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒன்ட்டா பயங்கரமாக அடிக்கிறானுங்க. அவ்வளோதான் ஓவர் டைம் முடிஞ்சு ஜீரோ வந்தாச்சு எங்களுக்கு தான் போயா வரும் அப்படின்னு சொல்லி காத்து தான் கரெக்டாக பூயா அப்படின்னு வந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹரிஷ் கமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது 11 இல்லை இப்போது 11 இல்லை எப்படி ராசியா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்கள், அதை நம்ம கற்றுக் கொடுத்தது ஒன்று தான். நாம் வாழணும்னா யாரை வேணாம் எத்தனை பேரை வேணாலும் கொள்ளலாம். தமாசு அடிக்கிறாண்டா.